வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி வித் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாத்ராஸும் இரண்டு எழுத்து சொற்களும் சேர்ந்த ஹிந்தி வார்த்தைகள் பார்க்கலாம். வாங்க, லேர்ன் ஹிந்தி வித் தமிழில் நம்ம இன்றைக்கி இரண்டு எழுத்து சொற்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வீடியோஸ்லலாம் ஒரு எழுத்து சொல் பார்த்துட்டோம், மாத்ராஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இரண்டு எழுத்து சொல் பார்க்கலாம். அப், ஆ, ப, அப். அப்னா நவ், இப்போது. ஆஜ், ஆ, ஜ, ஆஜ், இன்று, டுடே. இக், ஏக், ஈக், ஒன்று, ஒன்று. ஈக், ஈக்னா நாணல். உட், உட், எழுந்துரு, கெட் அப். உட்னா கெட் அப். ஊன், ஊன், ஊன்னா கம்பளி, ஊல். கல், கல்னா நாளை, டுமாரோ. அங்கு, ஆ, இங்க, அங்கு. அங்குனா பாட், ஒரு பகுதி, ஏரியா. ஜன், ஜன்னா மக்கள். ஹம், ஹம்னா நாங்கள், இங்கிலீஷில் விஆர் அப்படின்னு சொல்வோம். திரும்ப ரீட் பண்ணி பார்க்கலாம். அப், ஆஜ், இக், ஈக், உட், ஊன், கல், அங், ஹம். இந்தியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொற்கள். மாத்ராஸில் ஊ, அந்த மாத்திரில் இருக்கக்கூடிய சப்த பார்க்கலாம். கா ப்ளஸ் உ, கு, கு, இர்சி, குர்சி. குர்சினா சேர். சுன், லிசன். புல், புல்னா பிரிட்ஜ். பஷு, பஷு, பஷுனா அனிமல். கா சு, ஆ, கச்சுவா, கச்சுவானா டாட்டாய்ஸ், ஆமை. கு, ஊ மாத்திரால வரக்கூடிய சப்து பார்க்கலாம். தூ, த, தூ, தூது, தூதுனா மில்க். ஸ்கூல், ஸ்கூல்னா பள்ளி. அங்கூர், கிரேப். சாக்கு, 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 நைஃப், கத்தி. சூஹா, 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 எலி. இப்போ இந்த ஊ பார்த்தீங்கன்னா சு, கு, சு, பு, ஷு, சு. இதே கு, ஊக்கி மாத்திரா, அதில் பார்த்தோம்னா தூத், ஸ்கூல், அங்கூர், சாக்கு, சூஹா, எல்லாம் ஊ, நெடில் சவுண்டில் வரும், சரியா? அடுத்து க்ரூ, ரு, ரூரி, க்ரூ. ரூல பார்ப்போம். மா போட்டு சின்னதாக கீழே சீ மாதிரி போட்டு அது முரு. இக், முருக், முருக், முருகுனா டீர், மான். விருக்ஷ, வா போட்டு ரூப்பட்டா வ்ரூ, ஷ, விருக்ஷ. க போட்டு கீழே சின்னதாக சீ போட்டு ஹா போட்டால் கிரக, கிரக. கிருஷி, கிருஷினா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. கிருஷ்ணா, க்ரூ, ஈஷ்ணா, கிருஷ்ணா. ப்ரூ, இத்வி, பிருத்வி, பிருத்வினா பூமி, எர்த்து. மிருக், மிருகுனா டியர், மான். விருக்ஷ, கிரக. கிருஷி, கிருஷ்ணா, பிருத்வி, பிருத்வி. இப்போ ஊக்கும் ஊக்குமான மாத்திராக்கான சப்து பார்த்தோம், க்ரூக்கான சப்தம் பார்த்துருக்கோம். கிளாஸில் ஆ, ஆ, இஇ, இந்த மாத்திராக்களான வார்த்தைகளை சேர்த்து போட்டு பார்த்தோம். ஸோ இந்த வார்த்தைகளும் இப்போ அடுத்து சொல்லி கொடுத்தோம். அடுத்த மாத்ராஸையும் சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மாத்ராஸ் டவுட் இல்லாமல் எல்லாமே ஈஸியாக புரியும். எழுத்துக்களை நான் திரும்ப திரும்ப சொல்வேன், நம்ம ஹிந்தியோட எழுத்துக்களை
எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் எழுதி வாசிக்க முடியும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 1 ஹவரில் படிக்கிறது, 1/2 ஹவரில் படிக்கிறதுன்றதெல்லாம் அதுக்கு முதல்ல நம்ம எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளால் அது எல்லாமே செய்ய முடியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹிந்தி எழுதி படிக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப சிரமமாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.